ஹல்லேலூயா ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் எல்லார் எல்லார வாய்களை விரிவாய் திறந்து Hallelujah. Blessed be your name, O God. Blessed be your name. Umai aaradhikkiro. Umai vaazhthukiro. Umai uyarthukiro. Thank you, Jesus. Hallelujah. Nalla satham uyarthi kathara stotringa, stotringa. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே வரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த நீர் பரிசுத்தரோ பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரோ நீரே நீர் மாத்திரமே வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் மாத்திரமே நீரே இயேசுவே நீரே ஓ நீரே நீர் மாத்திரமே கைகளை உயர்த்தி பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த
நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே நீரே ஒரு மகரவாஷே நீரே நீர் மாத்திரமே நமாராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ரமகல ரமதர பஷகல பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரோ பரிசுத்த 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 நீர் பரிசுத்தரோ நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரம் இயேசுவே ஆராதனை உமக்கே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே உமை அழைக்கிறோம். நீர் வாருமே, எங்கள் மத்தியில் வாரும், எங்கள் இல்லங்களில் நீர் வாரும், எங்கள் உள்ளங்களில் நீர் வாரும். ஓ ரபதர பதர 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 வசகல மதுர மலகர பதர பரம தகப்பனே, ஓ ஆவியானவரே ஆவியானவரே தூய தேவ ஆவியானவரே 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 தூய தேவாவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே தூய தேவாவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே தூய தேவாவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே தூய தேவ ஆவியானவரே 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 தூய தேவ ஆவியானவரே 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 தூய தேவ ஆவியானவரே பாடுவோம். ஆவியானவரே ஆவியானவரே தூய தேவ ஆவி அக்கினி அபிஷேகம் ஊற்றுவீரே அற்புத அடையாம் செய்பவரே அக்கினி அபிஷேகம் ஊற்றுவீரே அற்புத அடையாளம் செய்பவரே ஆவியானவரே படோ ஆவியானவரே தூய தேவ ஆவியானவரே 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 தூய தேவ ஆவியானவரே 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 தூய தேவ ஆவியானவரே
அடைய செய்வீரே மகிமை மேல் மகிமை காட்டுவீரே மகிமை மேல் மகிமை அடைய செய்வீரே ஆவியானவரே சொல்லுங்க ஆவி தூய தேவ ஆவியானவரே 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 தூய தேவ ஆவியானவரே 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 தூய தேவ ஆவியானவரே பாடுவோ ஆவியானவரே ஆவியானவரே தூய தேவ ஆவியானவரே 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 உனகல மதரப தூர மனதரப எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே கைய உயர்த்தி சொல்லுங்க எங்கள் ஆவியானவரே ஆவியானவரே ஓரி பதர கதர மனதர பதியார ஆவியானவர் நமக்குள் இருந்து நாம் பலவீனப்படுகிற நேரங்களில் எல்லாம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்காக உதவி செய்ய வல்லவர் அவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தர அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு பதிலையும் தருகிறவர். இவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய செவிகளை சாய்த்து அவைகளை கவனிக்கிறவராய் இருக்கிறார். கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் கேட்கிறவர். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக என்று தாவீதை பார்த்து ஜனங்கள் வாழ்த்தினார்களே. இந்த ஆபத்தான நாட்கள் வேதனையான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்பாராக. நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்பாராக. நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதிலை தருவாராக. சில குறிப்புகளை சொல்லும் பொழுது அவளை கவனித்தவளுக்காக நீங்கள் ஜபமனுங்கள். கர்த்தர் கட்டாயம் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாரத்தோடு ஜபம் பண்ணுவோம், வாஞ்சியோடு ஜெபிப்போம். எப்படி ஆகிலும் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற சிந்தையோடு கூட நம்ம ஜபம் பண்ணணும். அப்போதான் ஒரு பெரிய மாற்றத்தை மாறுதலை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாட்கள் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறது போல இந்த ஆப்கான் தேசத்தில் அதிகமான பாதிப்புகள் நாட்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தாலிபான்கள் மூலமாக பெரிய தீவிரவாத இயக்கம், அவர்கள் இப்பொழுது இந்த தேசத்தை இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை தங்கள் மயமாக்கி கொண்டு ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை, ஹல்லேலூயா, பெண்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா நம்முடைய தேசத்தில் ஒரு சமாதானம் வரணும். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் தேசத்தில் ஒரு சமாதானம் வரணும். சீக்கிரத்தில் அந்த தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக, அந்த தீவிரவாதிகளுடைய கையிலிருந்து தேசத்தை கர்த்தர் மீட்டு ஜனங்கள் எல்லாரும் மீட்டு கொள்ளும்படியாக, ஜனங்கள் எப்படி தப்பித்து ஓடுகிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எத்தனை ஜனங்கள், ஓ குழந்தைகள் எல்லாம் அந்த இராணுவ அதிகாரத்தில் தூக்கி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம்.
எங்க அந்த குழந்தைகளை பராமரிக்க போறாங்க, யார் பாதுகாக்க போறாங்க, ஒன்றுமே தெரியாத ஒரு திகில் நிறைந்த ஒரு பகுதி தான் இப்பொழுது இருக்கிற ஆப்கானிஸ்தான் தேசம். திகில் நிறைந்த ஒரு சூழ்நிலை, பாரம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. எந்த நேரத்தில் யாரை சுடுவான்னு யாருக்குமே தெரியாது. பெண்கள் வெளியே தலை காட்ட முடியாத ஒரு கொடுமையான பயம் நிறைந்த ஒரு உலகத்தில் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கத்தர் எப்படியாகில மீட்டெடுக்கணும். ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க, பெரிய பெரிய சபைகள் கூட அங்கே இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாரும் மிக பயத்தோடு இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்? இஸ்லாமிய தீவிரவாதிகள் எப்படி ஆகிலும் கிறிஸ்தவ ஜனங்களை ஒடுக்க வேண்டும் என்ற திட்டங்களோடு இருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒருவர், நாம் பாரத்தோடு ஜெபிக்க போற, ஆண்டவரே நீர் எங்களுக்காக இன்றைக்கு மனம் இறங்கி இந்த ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக நீர் மனம் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமே, கிரியை செய்ய வேண்டுமே. எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை வெட்டி ஜெபிக்கணும். ஆண்டவரே ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் நீர் கிரியை செய்யணும்ப்பா, கிரியை செய்யணும்ப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த நிமிஷத்திலே ஒரு விடுதலை கிடைக்கணும். ஐநா சபையிலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வரட்டும். எப்படியாகிலும் அந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் ஆட்களை எழுப்புவீராக, தேசங்கள் ஒன்றிணையட்டும். யாராகிலும் ஒருத்தர் இதுக்காக ஜெபிக்கணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். நெருக்கமானங்க வீராக மரித்து போனார்களே, இறங்குவீராக. சுட்டரிக்கிறவர் போகட்டும், போகட்டும், செபிக்கிறோம். ஜெயம் சிறந்தவர் நீர், ஜெயத்தை தருமுடியும். அவர்களுக்கு பயப்படாமல் அப்பா அநேகர் எழும்புகிற தலைவர்கள் அந்த தேசத்தில் எழும்பட்டும் ஐயா, எழும்பி செய்கிற தலைவர்கள் அந்த தேசத்துக்கு உதவி செய்யட்டும் ஐயா. அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் கர்த்தாவே பறிக்கப்படட்டும் ஐயா, அவருடைய பலன் எல்லாம் குன்றி போக முடியும் ஜெபிக்கிறோம் ஐயா. மக்கு சோத்ர, மக்கு சோத்ரம் ஐயா. அந்த இடத்தில் உங்க தாவே இவ்வளவு திருச்சபைகள் ஆலயங்கள் உங்களுடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தேவனையா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை பாதுகாப்பை தரட்டும் ஐயா. எஸ், மிஷனரி மாரல ஊழியக்காரர்களுக்கு
विशेष लंगेस नाकाम कट कोरोना वैरस्ल आरमी அதிக பாதிப்பையும் அதிக உயிரிழப்பையும் அங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே இந்த தேசத்தை விசேஷமாய் பாதுகாக்கும்படியாக இந்த கொரோனாவின் தாக்குதலிருந்து ஒரு விடுதலையை தேவன் தரும்படி, மாத்திரமல்ல உலக நாடுகள் எங்கிலும் இப்படிப்பட்டதான தாக்குதல் இந்த கொரோனாவின் பாதிப்பு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தேசமாக இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட இதுவரை நேற்று 35,000 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1,705 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று 23 பேர் உயிரிழந்திருக்கிறதாக செய்திகள் நமக்கு வருகிறது. தேவ பிள்ளைகள் நாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். இது ஒரு பொல்லாத வியாதி, இது ஒரு பொல்லாத காரியம். இந்த சூழ்நிலையை முற்றிலுமாய் தேசத்தை விட்டு கர்த்தர் அழித்து போடும்படியாக கடந்த 2 மலையில அதிக ஆயிரக்கணக்கானவர்கள் மறித்து போனார்கள். அல்ல, ஊழியர்காடுகளே 1,000 மேற்பட்ட ஊழியர்களே மறித்து போனார்கள். அப்படிப்பட்டதான ஒரு மோசமான நிலை கடந்த முறை வந்தது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் வராதபடி தேவன் தடுத்து போடும்படியாக இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறதான இந்த கொரோனாவின் தாக்குதலை கர்த்தர் வேரோடு அழித்து போடும்படியாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆலே லூயா ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கொரோனாவின் தாக்குதல் வேரோடு அழிக்கப்படுவதாக, ஆண்டவரே பொல்லாத கிரியைகள் ஆலே லூயா பலவீனத்தின் ஆவிகளை ஆண்டவரே சத்து நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த கொள்ளை நோய் மூலமாய் எங்கள் தேசத்திலே பரவி கொண்டிருக்கிற இந்த பாதிப்புகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மலம் அடைவதாக கர்த்தர் தம்முடைய வல்லமையினர் விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. முற்றிலுமாய் வேரோடு அது அழிக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு பாதிப்பும் இல்லை என்ற சூழ்நிலையை எங்கள் தேசத்தில் கர்த்தரீர் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாடு, எங்கள் சென்னை பட்டணம், எங்கள் மாவட்டங்கள் பாதுகாக்கப்படுவதாக.
பாதுகாக்கப்படுவார். திருவள்ளூர் மாவட்டம் பாதுகாக்கப்படுவதாக. இதற்காக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்கங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு இந்த கொரோனா முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக ஜோமனுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் ஜோமனுங்க. ரபல கரபா தலபா சந்தலபா ரகதரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். எடுத்து போடும் ஐயா. எஸ் மட்டும்தான் செய்ய முடியும். நீராண்டவரே உதவி செய்வீராக. அதிகரிக்க கூடாது. நிர்மலமாக்குறோம் நிர்மலமாக்குறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஜெயமாய் கர்த்தர் ஒரு விடுதலையை இந்த கொரோனாவிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தில் கட்டளையிடுவா. நான் விசுவாசிக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறிடும். அதே வேளையில் இன்னும் அன்னே நம்முடைய தேசத்தின் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நாட்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. பாலியல் வன்கொடுமை போன்ற பல கொடுமைகள் குறிப்பாக பெண்களுக்கு விரோதமாக. ஸ்தோத்திரம். இந்திய சிறையில் மட்டும் பாருங்கள், பெண்கள் ஒரு பக்கம் கொடுமை செய்யப்படுகிற அதே சமயத்தில் பெண்களிலே விரோதமான பாவங்களிலே ஈடுபடுகிற பெண்கள் அநேகம் உண்டு. தண்டனைக்கு உட்பட்ட கைதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தண்டனை கைதிகள் மட்டும் 1543 பேர் சிறையில் இருக்கிறாங்க பெண்கள். இந்திய தேசத்தில் விசாரணை கைதிகள் 1200 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளோடு கூட இன்னும் நிறைய பேர் அங்கே வாழ்ந்துக்கணும். 1409 பேர் குழந்தைகளோடு கூட சிறையில் இருக்கிறதாக நமக்கு கணக்கீடு சொல்கிறது. அதை யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு நிலை. சத்ரு இன்றைக்கு பிசாசு பெண்களை கூட நாட்களில் பாவத்துக்கு உட்படுத்தி அவர்களை நாசமாக்கி இன்றைக்கு சிறையில் இவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பெண்களுக்கு விரோதமாக நடக்கிற கொடுமைகளை கர்த்தர் மாற்றும்படியாக. இப்படிப்பட்டதான சிறையில் பாவத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டிருக்கிறதான ஜனங்கள் பெண்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்கணும். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் தண்டனைக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இயேசுவுக்கென்று அவளை சொந்தமாக்கி
இப்படி யாகையில் கர்த்தர் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து கர்த்தருக்கு சாட்சிகளாக அவர்கள் எல்லாரும் ஜீவிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்கு நல்ல சமுதாய நல்ல மரியாதை கிடைக்கும்படியாக, நல்ல ஆசீர்வாதங்களை அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, எல்லா அடக்குமுறையிலிருந்து கர்த்தர் அவளை விடுதலையாக்கும்படியாக, சுதந்திரமாய் அவர்களும் ஜீவிப்பதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக. சிறையில் அடிமையாக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்காகவும் மாத்திரமல்ல, இன்னும் பெண் கைதிகளாக இருக்கிற ஒவ்வொருளுக்காகவும், பெண்களில் பாலியல் வன்கொடுமை போன்ற பலவிதமான கொடுமையினால் மற்றும் அடிமைகளாக சிக்கி கொண்டிருக்கிற பெண்கள், நம்முடைய தேசத்து பெண்கள் வெளிநாடுகளிலே அடிமைகளாக சிக்கி அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கி நல்ல கால சூழ்நிலைகள், நல்ல ஆசீர்வாதமான பாதைகளை, நல்ல நிலைமைகளை, நல்ல ஒரு உயர்தரமான சூழ்நிலைகளை தேவன் தாமே எல்லா பெண்களுக்கும் நம்முடைய தேசத்தில் கர்த்தர் நல்ல உரிமைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக. இந்த காரியத்துக்காக யாராயில் ஒருவர் பாரத்தோடு ஜெபமணுங்க. பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். ஹாலேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்ய வல்லவர். ஹாலேலூயா. எல்லா வலதுகரம் உயர்த்தி ஹாலேலூயா ஜெபமணுங்க, ஜெபமணுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. யாராவது ஒருவர் ஜெபமணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை தொடுவதாக ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. பாதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தரின் விடுதலையாக்கணுமே, விடுதலையாக்கணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விடுதலையை கொடுங்கப்பா, விடுதலையை கொடுங்கப்பா. சிறையிலே அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் வெளியே வருவார்களாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலே. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஹாலே லூயா. எங்கள் அன்பின் தேவனே, நன்றி. பாதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். ஆண்டவரே கொடுத்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவரீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆண்டவரே எவ்வளவு பிள்ளைகள் ஆண்டவரே, பெண்கள் ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே துதிக்கிற இயேசப்பா, தவறு செய்து ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கிறார்களே, இருக்கறாங்கப்பா. அவங்களெல்லாம் நீங்க விடுதலை ஆக்கணுமே. ஆண்டவரே குழந்தைகளோடு எவ்வளவு பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா சிறையில் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கைகளை இழந்து ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரமாப்பா. பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை தேவரி ரட்சிங்க, தொடுங்க ஆண்டவரே சப்பா. இந்த எல்லா ஆண்டவரே ஆண்டவரே பா துதிக்கிற பாலியல் வன்கொடுமைகளை ஆண்டவரே எங்கள் தேசத்திலிருந்து முற்றிலுமா நீர் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே தண்டனை அனுபவித்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமாப்பா. அந்த பிள்ளைகளா ரட்சிங்க, தொடுங்க ஆண்டவரே. புதிய வாழ்க்கை செய்யப்படுகிற எல்லா வன்கொடுமைகளை கர்த்தர் நம்முடைய தேசத்திலிருந்து கர்த்தர் நீக்க போடுகிறபடியால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய தேசம் சமாதானத்தை அடைய வேண்டும், நம்முடைய தேசம் சந்தோஷத்தை அடைய வேண்டும். அப்பனா நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழணும். அப்படி பயத்தோடு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிறைந்த தலைவர்களாக நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் இருக்கணும். இன்றைக்கு ஜனங்களை குறித்த கரிசனையற்ற ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய தேசத்தின் தலைமைத்துவம் இருக்கிறது. கர்த்தரதை எல்லாம் மாற்றணும். ஏதோ பணக்காரர்களுக்காக அடிமையாக்கப்பட்ட தலைவர்களைப் போல வாழ்ந்து கொண்டு ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை நாசப்படுத்தும் விதமாக விலைவாசிகளை உயர்த்தி போன்ற காரியங்களை தங்களை குறித்து தான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிரதமருக்கு ஒரு மாளிகை, ஜனாதிபதிக்கு ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு துணை ஜனாதிபதிக்கு
192 கோடியில் வீடு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான பணங்களை வீடுகளை கட்டுவதற்காக செலவு செய்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய பிரதமரும் அவங்கெல்லாம் திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் ஒருவேளை ஆகாரத்து கஷ்டப்படுகிற ஜனங்கள், எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே தங்களை குறித்து யோசித்து தங்களுடைய பேருக்காக, தங்களுடைய பெருமைக்காக, தங்களுடைய புகழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்தின் தலைவர்களை தேவன் சந்திக்க வேண்டும். நம்முடைய பிரதமரை இயேசு சந்திக்கணும், நம்முடைய ஜனாதிபதி இயேசு சந்திக்கணும், துணை ஜனாதிபதியை சந்திக்கணும். ஓ ஹாலேலூயா! ஒன்றிய அரசில் இருக்கிற எல்லா தலைவர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியாக. இயேசு அறியாத மக்கள் எல்லாம் இயேசு அறியணும். அப்படிப்பட்டதான விக்கிரகத்தின் பிடியிலிருந்து ஜனங்களை தேவன் விடுதலை ஆக்கும்படியாக, தேசத்தின் தலைவரெல்லாம் சந்திக்க முடியும். எல்லா தேசத்தில் எல்லா மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் கர்த்தர் சந்திக்கணும். நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கர்த்தர் சந்திக்கணும், இயேசு அறிந்து கொள்ளணும். பாருங்க, தேசத்தை ஆளுகிற எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பார்களானா நம்முடைய தேசம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாநிலங்களாக எல்லா மாநிலங்களையும் மாற்றி எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களை கர்த்தர் சந்தித்து அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையானவைகளை அவர்கள் சரியாய் செய்ய உதவி செய்யும்படியாக. இன்னுமாய் கூட சில மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் அதிகமாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குஜராத் மாநிலத்திலே ஆகஸ்ட் 19 அன்று ஒரு மதமாற்ற தடை சட்டத்தில் சில பிரிவுகளுக்கு மட்டும் அவர்கள் தடை விதித்திருக்கிறார். இப்படி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். கத்திர அந்த சூழ்நிலையெல்லாம் கத்திர மாற்று, அந்த சூழ்நிலையெல்லாம் கத்திர மாற்று. நிச்சயமாக நன்மையானவைகளை நம்முடைய தேசத்தில் கத்திர செய்ய முடியா, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை மட்டும் நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்கள் செய்ய முடியாக. எல்லா தேசத்தின் தலைவர்களுக்காக, எல்லா ஆளுகை செய்கிற அதிகாரிகளுக்காக, இவர்களுக்கு கீழே பணியாற்றுகிற IAS அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மற்ற சுகாதாரத்துறை அதிகாரி, இவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க எல்லாரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உண்மையுள்ள ஒரு ஆட்சியை, உண்மையுள்ள ஒரு வேலையை, சேவையை அவள் எல்லாரும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய். இந்த காரியத்துக்காக யாராவது ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே எப்படின்னா, எப்படியாக எங்கள் தேசத்தை நீங்கள் தொடணும், எங்கள் தேசத்தின் தலைவர்களை நீங்கள் தொடணும். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணலாம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் சந்திப்பாராக. ஹாலே லூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு தேச தலைவர்கள் மீது மேலான காரியங்களை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களை நீங்க தொடுங்க, விண்ணப்பங்களை
உதவியா ஜெபிக்கிறோம் மீட்பராமத்தை ஜெபங்கள் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Thank you Jesus India ரட்சகரை அறிய வேண்டுமே India ரட்சகரை அறிய வேண்டுமே இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே சொல்லுவோம் உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் சாத்தான் கோட்டை தகர்ந்து வீழ வேண்டுமே சாத்தான் கோட்டை தகர்ந்து வீழ வேண்டுமே சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் அல்லேலூயா தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறப்போகிறது தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார் ஒரு மாற்றம் வரப்போகிறது தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க ஒரு விடுதலையான தேசமாய் நம்முடைய தேசம் மாற வேண்டும் வட இந்தியாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மிஷினரிகளை கர்த்தர் தொடுமடியா கரங்களை உயர்த்தி ஜோமனுங்க ஆண்டவரே வட இந்தியாவில் எத்தனை மிஷினரிகள் அப்பா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பச நீல் துரை என்ற ஒரு தேவதாசன் அடைக்கப்பட்டிருக்கிறார் மனமிறங்கி இப்படி தாசனை விடுதலையாக்க வேண்டுமே எப்படி அவர்கள் விடுதலையாக்கி கொண்டு வாங்கப்பா இந்த மத வெறியர்களை ரட்சிக்கணுமே சந்திக்கணுமே கர்த்தர் கிரியை செய்வாராக நாட்களில் நம்முடைய தமிழ்நாட்டில் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வருகிறது கர்த்தர் கிரியை செய்கிறார் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைகளுக்கு பள்ளிகள் எல்லாம் திறக்கப்படும் என்று நம்முடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது 50% மாணவர்களை நேரம் கருதி அவர்கள் நேரங்களை மாற்றி மாற்றி வைத்து அப்படி பிள்ளைகளை ஸ்கூலில் அனுமதிக்க அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் கர்த்தர் தாமே பாதுகாக்க கொடுக்கணும் ஹல்லேலூயா எல்லோரும் கர வலதுகரம் உயர்த்தி ஜெபமணுங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஹல்லேலூயா எந்த சேதம் வரக்கூடாது சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணுமே ஆண்டவரே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த 4 ஸ்டாண்டர்ட்ஸில் படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே போல் கல்லூரியிலே பழகியில் பயின்று பழகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்கூல்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறதே இவங்க போய் ஆண்டவரே படிக்கும்பொழுது எந்த பாதிப்பு பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா கர்த்தத்தம்முடைய பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே நீங்கள் ஒருத்தர் தான் பாதுகாக்க முடியப்பா ஆண்டவரே எந்த மருந்துகளோ மாத்திரைகளோ எந்த சானிடைசர்களோ எந்த வேக்சினேஷனோ தடுப்பூசிகளோ பாதுகாக்க முடியாத இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே எந்த சேதம் வரக்கூடாதப்பா வீடுகளில் இருந்து ஆன்லைன்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும் தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுக்கணும் பயத்தோடு இந்த பிள்ளைங்க படிக்கணும் தெளிவாய் படிக்கணும் ஏனோ தானவென்று அல்ல
ஹalleluya பெற்றோருடைய கஷ்டங்களை அறிந்து பிள்ளைகள் நேர்த்தியாய் படிக்க தேவன் உதவி செய்யும் எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபமனனோ இந்த மூன்றாவதுல சிறு பிள்ளைகளை தான் தாக்கும்லாம் சொன்னாங்க ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படியாக எல்லா சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் விசேஷமாக பள்ளிகள் திறக்கப்பட போகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதற்கொண்டு பிள்ளைகள் போகும்போது தேவன் தம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா எல்லா வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக்கணும் சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும்படி வீடுகளில் இருந்து ஆன்லைன் வகுப்பு படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் அனந்த ஞானத்தை தரும்படி மாத்திரமல்ல நாட்டில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியம் எல்லாருக்கும் அதிக தேவைகள் இருக்கிறது சிலர் எவ்வளோ லட்சக்கணக்கான தேவைகளுக்காக காத்திருக்கிறாங்க தேவன் அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்து பிள்ளைகளுக்கு ஃபீஸ்களை கட்டுவதற்கு அத்தர் உதவி செய்ய முடியா இந்த குறிப்புக்காக யாராவது ஒருத்தர் ஜோமனுங்க எல்லா பிள்ளைகளையும் கத்திர பாதுகாக்க முடியாக பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை சுகத்தை தேவன் தரும் நல்ல ஞானத்தை படிப்பறிவை தேவன் அவர்களுக்கு தத் கட்டளையிட முடியாக ஜோமனு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதிக்கிறவையா இந்த மீதியான நாட்கள் எல்லாம் கூட கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே பரிசுத்தரே 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இது ஆண்டவரே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ஆண்டவரே அப்பா இந்த பள்ளிகள் திறக்க போகிறதப்பா நாட்களில் ஆண்டவரே இந்த 4 ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எந்த விதமான ஆண்டவரே கர்த்தாவே இந்த கொடிய வைரஸ் கிருமி நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறப்பா ஸ்தோத்திரம் வாழை பிள்ளைகள் மீதெல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம் இந்த பிள்ளைகளை சுற்றி ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஜெபிக்கிறப்பா ஸ்தோத்திரம் வாலிப பிள்ளைகளை சுற்றி முடிய அக்னி மதியாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவின் இந்த 4ஆவது அலை 3ஆவது அலை என்று பிள்ளைகளை தாக்கும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா ஒருபோதும் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் மீது ஆண்டவரே முடியகாயப்பட்ட கரைத்தை வைக்கிறமையாக ஒருபோதும் ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நீரே பெரிய காரியத்தை நீரே பெரிய காரியத்தை எங்க தேசத்திலே நீங்க செய்ய முடியாக செய்வீராக ஒருபோதும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு விரோதமான காரியங்கள் ஒன்று எங்க தேசத்திலே நடக்காதபடி ராஜா எங்க பிள்ளைகளை சுற்றி நீங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்க பிள்ளைகளை எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆன்லைன்ல நடக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா ஞானத்தை கொடுங்க விசேஷித்த ஞானத்தை கொடுங்க நன்றாக கவனமாக படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட வேண்டிய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு பெற்றோர்கள் விடுகிற கண்ணீரையும் ஒவ்வொரு பெற்றோர்கள் படுகிற அவஸ்தையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நேர்த்தியா செய்யுங்கப்பா எங்க வட தேசத்திலே நடக்கிற வன்முறை கொடுமையை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தயவா மனம் இறங்கும் ஐயா தயவா மனம் இறங்கி எங்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க மார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அற்புதங்களை செய்ய வல்லவர் எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கணும் வலதுகரம் உயர்த்திய ஒரு காரியத்துக்காக எல்லா பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும் இந்த 2 வருஷம் பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுனால செல்ஃபோனை பார்த்து மற்ற காரியங்கள் இன்டர்நெட்டு அதில் இதில் சிக்கி அநேக வாலிப பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க இப்போ இந்த ஒரு எண்ணத்தோடு இந்த பிள்ளைங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிந்தனையோடு கூட ஸ்கூலுக்கு போவாங்கன்னா அங்கே சந்திக்கிற பிள்ளைகளோடு ஒருத்தர் கலந்து பேசி பல காரியங்களை அவங்க ஆலோசித்து இன்னும் அவங்க சீரடைந்து விடாதபடி
அவருடைய வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஜோமனுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்ல நல்ல சத்தம் உயர்த்தி ஹாலேலூயா ஜோமனெல்லாம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருத்தர் தான், நீங்கள் ஒருத்தர் தான் மனம் இறங்கி எப்படியா இல்லை பிள்ளைகளுடைய சிந்தைகளை கெடுத்து வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார வல்லமைகள், தீய சிந்தனைகள், தீய கெட்ட எண்ணங்கள், ஹாலேலூயா வேசிதனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், ஹாலேலூயா அசுத்தமான சிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. வல்லாத கிரியைகள் ஹாலேலூயா. கத்திரக்கிரியை செய்வோம் நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான உறவுகளுக்கு பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு நாளும் ஆளாகி விடக்கூடாதப்பா. இந்த இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த லாக்டவுன் நாட்களில் எத்தனையோ படிக்கிற பள்ளி மாணவிகள் கர்ப்பமாக இருக்கிறதாக செய்திகள், ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவிகள் கர்ப்பமாக இருக்கிற. அப்போ பாருங்க எவ்வளோ பாவம் பெருகிருச்சு. ஹாலேலூயா. இந்த சிந்தையோடு இவங்க பள்ளிக்கு போவாங்க, ஆனால் இன்னும் அந்த நண்பர்களோடு கூடி பல காரியங்களிலே கெட்டு போகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்டதான வாய்ப்பை ஒரு நாளும் விடாதபடி எல்லாரும் பாரத்தோடு ஆண்டவரே எல்லா பெண் பிள்ளைகள் எல்லா ஆண் பிள்ளைகளுடைய சிந்தைகளை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. படிப்பில் மட்டும் அவங்க நாட்டம் செலுத்தணும், வேற எதுலையும் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போகக்கூடாது. அப்பா மனமிறங்குவீராக, மனமிறங்கி உதவி செய்ய முடியும். நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாக்கணும் நாட்களில். ஹாலேலூயா. எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரணும். இந்த அட்மிஷன்ஸ்க்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகளை, நல்ல இடங்களில் சீட்டு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக. ஹாலே தேவன் நினைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமண காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணும்படியாக. நாட்கள் அநேக சகோதரிகள் நம்முடைய சபையில் வயது கடந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணணும். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னது போல, இவ்வளவு நாட்கள் கர்த்தருக்காக தேவன் எனக்கு நன்மை செய்வார், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்க முடியாக. ஹாலேலூயா. மாத்திரமல்ல, குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக நாட்களை வேதனையோடு காத்திருக்கிற ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, ஒரு புத்திர ஆசீர்வாதம் எனக்கு தர மாட்டாரா என்று ஆண்டு கணக்காய் காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் தரும்படியாக. தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடியும். நாட்களை பிரசவத்துக்காக எது நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகமான பிரசவத்தை தேவன் தரணும், நல்ல ஹெல்த்தை அவங்களுக்கு தரும்படியாக, கர்த்தரை கரமாளுகை செய்யும்படியாக. வேலை இல்லாத பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி தர முடியும். வருமானம் இல்லாத பிள்ளைகள் நல்ல வருமானங்களை கர்த்தர் உண்டு பண்ணி தர முடியாக. கடன் சுமையிலே சிக்கியிருக்கிற பிள்ளைகள், வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சௌரன் ஜான்சன், சௌரி ரூத் அவர்கள் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போல சௌரி சிவகாமி அவர்கள் வீடு கட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்படி யாரெல்லாம் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சீக்கிரமாய் அதை கட்டி முடிக்க உதவி செய்ய முடியாக. ஸ்தோத்திரம். இன்னும் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத சகோதரிகள் சகோதரிகள் உண்டு, சகோதரர்கள் உண்டு. அவங்கள எல்லாரும் கர்த்தர் தொட்டு ரட்சித்து ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். அபிஷேகம் பெறாதவங்களும் அபிஷேகம் பெறணும். அநேகர் அபிஷேகத்துக்காக தாகத்தோடு காத்திருக்கிறார், ஆனால் அபிஷேகம் பெற முடியலை. அதற்கேற்ற இருதயத்தை கர்த்தர் அவளுக்கு பக்குவப்படுத்தி தர முடியா. எப்படியா இல்லை அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியா. நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாக. குடும்பங்களை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவாய் கட்டளையிட்டு, சமாதானத்தை கட்டளையிட்டு, சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுக்காக திருமணமாகாத, வேலை இல்லாத, குழந்தை இல்லாத, ஹாலேலூயா, வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, கடனில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வருமானங்களை கர்த்தர் கொடுக்க முடியும். ஹாலேலூயா. ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட முடியாக. ஞானஸ்தானம் பெறாதவங்க ஞானஸ்தானம் பெறணும். அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறணும். இதுக்காக யாராவது ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சீக்கிரமாக ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை நீர் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களுடைய சமாதானத்தை தருவீராக. நன்றி செலுத்துகிறோம். எஸ் துதிக்கிறோம் அப்பா.
காலை தொடங்கி இமட்டுமா என் தேவன் தாமீங்கள் மத்தியிலே உலாவீங்கள் தேவனாய் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆமென் கர்த்தாவே நீ பதில் தருகிற தேவனாய் ஷபலகாரபா தூரபா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த வருஷம் கர்த்தாவே வீட்ல இருந்து இருக்க கர்த்தாவே கடந்த நாட்களிலே போகிறதான பிள்ளைகளை கூட அதிகம் ஆசீர்வதிக்கிற ஜெபம் ஆமாண்டவரே சிஸ்டரே நினைக்கும்படியாய் இப்படியா ஆங்கில உதவி செய்யுங்க பிள்ளைகளை தொடாத உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா ரத்தம் தெரிக்கப்பட முடியாது ஷபலகாரபா ஸ்தோத்ரம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி வருகிறது கர்த்தாவே அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஞான அறிவு தெளிவை புத்தி நீங்க தரும்படியாய் சகோதரர் ஸ்தோத்திரம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன கர்த்தர் தாமே அப்பா பாவம் செய்கிற ஆத்துமாவை ஆசீர்வதிங்கப்பா வசனம் கர்த்தாவே இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒருபோதும் நிறைவேறாதபடி கர்த்தாவே அப்பா பாவம் செய்யாதபடி கர்த்தாவே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாய் ஜெபிக்கிற ஐயா துதிக்கிற கர்த்தாவே அப்பா நல்ல கர்த்தாவே ஞான அறிவு தெளிவை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் குறிப்பாய் கர்த்தாவே அப்பா சோதன ராஜா சோதரம் வாழை பிள்ளைகளாம் அதிகமா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க இந்த வழிகள் எல்லாம் கர்த்தாவே அப்பா 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 அவங்க தூதரை காவல் நிறுத்தும்படியா செபிக்கிற கர்த்தாவே துதிக்கிற ஐயா துதிக்கிற கர்த்தாவே இயேசுவே திருமணமாவது கர்த்தாவே நாளில் இருக்குதான பிள்ளைகளுக்கு கூட அதிகமா செபிக்கிறோம் அப்பா நீண்ட நாட்களா நான் செபித்துக் கொண்டே இருக்கிறோமே ராஜா இறக்கம் பாராட்ட முடியாது தனிமையா இருப்பது நல்லது இந்த வருஷத்திலே ஆயத்தப்படுத்த முடியாது எங்க பெண் பிள்ளைகளுக்காகவும் எங்க ஆண் பிள்ளைகளுக்காகவும் அதிகமா செபிக்கிறோம் தேவரே சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா இந்த நாளிலே மகிழ்ச்சி ஆக்கி கர்த்தாவே ஏற்ற துணை நீங்க தரும்படியா நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இந்த வருஷத்துல நினை தரும்படியா நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் இந்த கொண்டதான கர்த்தாவே பாரம் அதிகமா எனக்கு இருக்கிறபடியாலே நன்றியோடு துதிக்கிறப்பா சோதரன் வேலையில பிள்ளைக்கு நல்ல வேலையை நீங்க தாங்க குடும்பத்தை நீங்க நடத்துங்க நீங்க பேசுங்க கர்த்தாவே சோதரன் நீங்க போஷிக்கும்படியா செபிக்கிறோம் குடும்பத்தின் தேவையெல்லாம் நீங்க சந்திக்கும்படியா செபிக்கிறோம் தேவையெல்லாம் கர்த்தாவே நீங்க தரும்படியா செபிக்கிறோம் இயேசுவே கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறப்பா சோதரன் கர்த்தாவே இயேசுவே திருமண மாத பிள்ளைகள் வேலாத பிள்ளைகள் கர்த்தாவே சோதரன் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே பிரசவத்துக்கு எதிர் நோக்கி கொண்டு தானே பிள்ளைகளுக்காக கூட அதிகமா செபிக்கிறோம் தாய் வேறு பிள்ளை வேறு பிரிக்க முடியாது செபிக்கிறோம் நல்ல சுகமான ஜீவனை கர்த்தாவே அப்பா ஆயுசு நாட்கள் பெருக பண்ணி கர்த்தாவே பிச்சை பண்ணி கர்த்தாவே பிள்ளையை பெற்றுக் கொள்கிறதானே பலனை என் தேவன் தாமே நீங்க தரப்போற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிற அப்பா சோதரன் ராஜா இயேசுவே துதிக்கிறோம் பாரதிய தரும்படியா கர்த்தாவே அப்பா நல்ல ஒரு கர்த்தாவே சோதரன் இயேசுவே நல்ல பலனை தரும்படியா பிள்ளைகள் மேல் தெளிக்கும்படியா செபிக்கிறோம் பிள்ளைகளையே என்று ஒவ்வொரு நாளும் கலங்கி கர்த்தாவே வருஷந்தோறும் ஜெபிக்கிறதான செபங்களை கர்த்தாவே இந்த வருஷத்திலே பிள்ளைகளை பிரிச்சு கொடுக்கிறதான கர்த்தாவே தங்க முடியா செபிக்கிற கர்த்தாவே இயேசுவே கர்த்தாவே பிள்ளைகளே என்று சொல்லி அப்பா தங்கள் கர்த்தாவே சோதரம் மனதிலே கஷ்டங்கள் வராதபடி இந்த வருஷத்திலே பிள்ளைகளை கர்த்தாவே கர்ப்பம் நிற்கும்படியா என் தேவன் தாமே உதவி செய்ய போற ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்களே வந்ததான பிள்ளைகளை புறம்பே தள்ளாத கர்த்தர் என் தேவன் தாமே இந்த வருஷத்திலே பிள்ளைகளை கர்த்தாவே தங்கும்படியா செபிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறப்பா நான் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம் நன்றியோடு துதிக்கிற ஐயா தங்கும்படியா செபிக்கிறோம் ராஜாம் துதிக்கிறோம் வீடு கட்டி கொண்டிருக்கான பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே குறிப்பா ஜான்சன் ரூத் குடும்பத்துக்காக கூட அதிகமா செபிக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தாவே வீடுகளை கட்டி கொண்டிருந்தாலும் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சீக்கிரமா வீடுகளை கட்டி பூர்த்தி பண்ணும்படியா செபிக்கிறோம் சந்திங்க சகோதரி சிவகாமி கூட அதிகமா செபிக்கிறோம் இந்த நாளில கர்த்தா வீடுகளை கட்ட உதவி செய்த கிருபைகளுக்காய் துதிக்கிறோம் அந்தந்த காலங்களிலே நேரங்களிலே நேர்த்தியா செய்கிறதான தெய்வம் இந்த நாளில வீடுகளை கட்ட உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறப்பா சோதரன் ராஜா சோதரம் இன்னும் கூட வாடகை வீட்டிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான பிள்ளைகளுக்கு சொந்த இடத்தையும் சொந்த வீட்டையும் தேவன் தாமே நீங்க தரப்போற தயவுக்கா நன்றி ஐயா துதிக்கிறப்பா சோதரம் குடும்பத்திலே கர்த்தாவே இயேசுவே ரட்சிக்க கூடாதபடி இருக்கதான குடும்பங்களுக்காக அதிகமா செபிக்கிறோம் ரட்சிக்க கூடாதபடி கரம் குறுக்கி போகல ஐயா கேட்க கூடாதபடி செவி மந்தமாக இல்லப்பா சோதரம் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படியா குடும்பத்திலே ரட்சிப்பை நீங்க ஊற்றும்படியா செபிக்கிறோம் நீங்க அபிஷேகத்திருந்த நாளிலே கர்த்தாவே அபிஷேகத்துக்காய் காத்து கொண்டிருந்தாலும் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை நீங்க தரும்படியா செபிக்கிற ஐயா தாக உள்ள மேல் தண்ணீரையும் வரணத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்ன கர்த்த இந்த நாளிலே கர்த்தாவே உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்ன கர்த்த மாம்சமா
மான யாவர் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் குருவே சாந்தலவோ ரிவாக்கரதுல வரவாக்கரவ ஒரு விஷயம் இறக்கம் வரட்டும்படியா ஜெபிக்கிறோம் இந்த தேவன் தாமே குடும்பத்திலே கஷ்டம் கவலை துக்கம் வியாதி விக்கிரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தாலே மாற்றி ஒரு மன அன்பு ஐக்கியத்தை தரப்போற தாய்க்கா நன்றி ஐயா நன்றி அப்பா சோதன கத்தாவே எங்க சகோரி மாரிலெல்லாம் நீங்க எடுத்து இந்த நாள்ல இந்த கடைசி நாள்ல நீங்க பயன்படுத்த போற தாய்க்கா நன்றி இப்படிப்பட ஜபங்களில ஒரு வீணாய் விருதுவாய் போகாதபடி கத்தாவே இந்த சமத்திலே உபாசத்தோடு ஜபிக்கத்தான் ஜபங்கள் எல்லாம் அப்பா நீங்க கேட்கும்படியா ஜபிக்கணும் அப்பா சோதனம் வந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை அப்பா உடைய பிரசன்ன இடத்திலே அசைவாடி கிருபைக்கா நன்றி அப்பா சோதனம் கொடுக்கப்பட்ட போதற்காய் ஜபிக்கிறோம் அருமையான சகோதரனை பலப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க தனிமையான நேரங்களில் என் தேவன் தாமே வசனத்தை அனுப்பிங்க குணப்படுத்த முடியாது தைரியப்படுத்த முடியாது விசுவாசம் கர்த்தாவே உன்ன கூட அதிகமாய் கடந்து போக உதவி செய்ய போற தாய்க்கா நன்றி ஐயா துதிக்கிறோம் ஜெயசிங்காய் ஜபிக்கிறோம் எமிக்காய் ஜபிக்கிறோம் பிள்ளைக்காய் கூட அதிகமாய் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டே இருக்கிறோம் ஊழியத்தின் பாதையிலே இன்னும் அநேக ஆயிரம் மக்களுக்கு எடுத்து பயன்படுத்த முடியாது ஜபிக்கிறோம் குறிப்பாக கடவுத்தூர் சபை கர்த்தாவே பூந்தமல்லி சபைக்காய் ஜபிக்கிறோம் சொந்த எடுத்துக்கால ஜபித்தோ இந்த நாளில் இடங்களை நீங்க தந்தீங்க அந்த சபை நீங்க கட்ட உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் வழிகளை திறக்க முடியாது ஜபிக்கிறோம் திறந்த வாசலுக்கு முன்பாக வைக்கிற கட்டை அதை ஒருவன் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஒரு வழிகள் திறந்ததுக்காக நன்றி ஐயா கட்டை கத்தா வழிகளை திறக்க முடியாது ஜபிக்கிறோம் தேவையில்லா நீங்க சந்திக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா சோதரம் எல்லாவற்றும் இந்த கரங்களே தாழ்த்தி தருகிறோம் நீங்க மாத்திரமே உயர்ந்திருக்க முடியாது ஜபிக்கிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒரே இருக்கு ஏறி எடுக்கிறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் கிரியை செய்வார் நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக என்னுடைய சபையில் ஆத்துமாக்களை திரள் திரளாய் தருவீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன் ஜீவனுக்கீடாய் ஜனங்களையும் ஹல்லேலூயா தருவேன் என்று சொன்னீரே ஹல்லேலூயா கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்களை கொண்டு வாரும் எங்கள் சபைக்கு கொண்டு வாரும் எங்கள் பகுதி மக்கள் எல்லாம் இயேசு அறிந்து எங்கள் சபைக்கு சொந்தமாயவர்கள் மாறுவார்களாக ஹல்லேலூயா ஒரு பெரிய எழுப்புதலை சபையில் உண்டு பண்ணுங்க ஐயா விசுவாசிகள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் எல்லாரும் பாரத்தோடு ஜெபமுங்க எழுப்புதல் உண்டாவதாக ஹல்லேலூயா குடும்பங்களில் எழுப்புதல் வரட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் வரட்டும் கர்த்தருக்காக சேவை செய்ய கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு தேவநீர் கிருபை தருவீராக கிருபை தருவீராக நன்றியப்பா நன்றியப்பா பலவனத்தோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே பலவனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுங்க அவருடைய படுக்கையை மாற்றி பரிபூர்ண சுகத்தை பரிபூர்ண ஆரோக்கியத்தை தேவன் தருவீராக இந்த பாதிப்பில் வராதபடி பாதுகாத்துக்கணும் சுகதேவிகளாக ஆரோக்கியமுடவலாய் ஜீவிக்க உதவி செய்யும் நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பணுவேன்னு சொன்னீரே சுகமாக்கும் வல்லமை விடுதலையாக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஹல்லேலூயா ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து நாம் அந்த ஜெபத்தை நிறைவு செய்வோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ரெண்டு வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம் கர்த்தனமை ஆசீர்வதிக்க வல்லவர் 138 சங்கீதத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம்தான் அதனுடைய கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக கர்த்தாவே உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக நம்முடைய தேவன் தம்முடைய கரத்தின் கிரியைகளை விட்டுவிடாதபடி தம்முடைய கரத்தின் செயல்களை ஆண்டவர் விட்டுவிடாதபடி நம்மை தேவன் பாதுகாப்பாராக மாத்திரமல்ல சங்கீதக்காரன் சொல்றார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் இவ்வளவு நேரம் நம்ம ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார் யாவையும் அவர் செய்து முடிப்பார் இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்ற எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தர் அப்ப நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் இந்த அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் யார் அப்படின்னா துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நம்மை உயிர்ப்பிப்பா ஹல்லேலூயா
மாத்திரமில்லை சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக தமது கையை அவர் நீட்டுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? உமது கையை நீர் நீட்டன ஆண்டவரே. சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது, நமக்கு விரோதமாய் சாத்தான் எழுந்து வரும்பொழுது, ஆண்டவர் தம்முடைய கரத்தை என்ன பண்ணுறாரா? நீட்டுறார். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவா, அவருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கும். உங்களை அன்னைய ரட்சிக்கிறது கர்த்தருடைய வலதுகரம் மட்டும்தான். எந்த மனுஷனுடைய கரமும் நமக்கு உதவி செய்ய முடியாது. எந்த மனுஷனுடைய கரமும் நம்மை ஆதரிக்க முடியாது. அதெல்லாம் தற்காலிகமானது தான். ஆனால் கர்த்தருடைய கரம் ஒன்று தான் நம்மை ரட்சிக்கும். கர்த்தருடைய கரம் ஒன்று தான் நம்மை விடுதலையாக்கும். கர்த்தருடைய கரம் ஒன்று தான் நம்மை அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. விடுதலை தருகிற அந்த இயேசுவின் கரத்தை அவர் நீட்டுவார். ஏன்னா அந்த கரத்தில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் வைச்சிருக்கிறார். சங்கீதக்காரன் அறிந்து தான் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி கிருவை என்றும் உள்ளது, அந்த கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. அல்லேலூயா. கைவிடாதிருப்பீராக. இந்த மாதத்தில், இந்த நாளில தேவன் நமக்காக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ, ஓ அல்லேலூயா, அதையெல்லாம் அவருடைய கரத்தினால் அவர் செய்து முடிக்க வல்லவர். அதை நிகழவிடாதிருப்பீராக. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய கர்த்தாவே, உடைய கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிரும். உடைய கரத்தின் கிரியைகளை கைவிடாதிரும். உடைய கரத்தின் கிரியைகளை விட்டுவிடாதிரும் என்று நம்ம கேட்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அந்த கரம் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுவோம். ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் ஒழுங்காக அற்படிட்டு, ஆண்டவரே நம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. நம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீ. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தாவே, நாங்களுமை உயர்த்துகிறோம். நாங்களுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஏறெடுத்த எல்லா வேண்டுதலையும் கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக யாவையும் நீர் செய்து முடிக்க போகிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தா. உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. எங்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் எழுந்து வருகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் நீர் வாய்க்காதே போக பண்ணும். விரோதமாக எழும்பும் பொழுது, ஹாலேலூயா, சத்ரு விரோதமாக எழும்பும் போது, சத்ருவான வெள்ளம் போல் வரும்பொழுது, ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றி உம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழவிடாந்திருந்து எங்களை கைவிடாமல் இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜபத்தில் எங்களோடு இணைந்த ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. குடிவந்த மக்கள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதில் தர வல்லவர். நாளிலே நாங்கள் ஜெயத்தோடு, அன்றுவரை வெற்றியோடு நாங்கள் இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். என்ன ஒரு ஜெயம், என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு நம்பிக்கை என்றால், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தருடைய கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளும் அந்த கரத்தின் கிரியைகள் நெகிழவிடாமல் இருக்கும், கைவிடாமல் இருப்பீராக என்று நாங்கள் அறிக்கை செய்து விசுவாசித்த நாமத்தை மையப்படுத்தும். எங்களை தாழ்த்துங்களை அர்ப்பணிக்கிறோட நாமத்தை மையப்படுத்தும். சகல துதியும் கனத்திற்கு மகிமைக்கும் நீர் ஒருவரே பார்த்துற, நீர் ஒருவரே பார்த்தீர. எல்லாவற்றையும் அன்பின் கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல பகாரங்களையும் மறவாது. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால இறக்கங்களால முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடுக்கு சமானமான வாயை திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன். ஆமே. காட் பிளஸ் யூ. கத்திரங்களை ஆசீர்வதிப்பார். கத்திரவங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் நடத்துவாராக. ஆமேன்.